வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலைச் செய்திகள் எங்கள் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவரே இன்று சவுதி அரேபியாவில் எரிபொருள் அமைச்சராக இருக்கின்றார் நாட்டில் ஏற்பட்டிருப்பது அரசியல் பிரச்சினை அல்ல பொருளாதார பிரச்சினை இந்த நெருக்கடியை தீர்க்க கட்சிசார் அரசியல் மல்லிகளை கைவிட வேண்டும் என்று சுற்றுலா அமைச்சர் நசீர் அகமட் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சு கடுமைகளை பாரமெடுக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் பிரச்சனையல்ல பொருளாதார பிரச்சினை இது எல்லோரையும் பாதிக்கும் பிரச்சினை எனவே சகலரது ஒத்துழைப்பும் இந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கு தேவைப்படுகின்றன இந்த பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம்தான் காரணம் என்பதும் இல்லை கடந்த காலங்களில் வெட்டப்படப்பட்ட தவறுகள் இயற்கை நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளமையினால் இவை ஈசார் தாக்குதல் அதன் பின்னரான வைரஸ் தொற்றுக்களால் தொடர்ந்து நமது நாடு முடங்கி நேரிட்டது இந்த காலங்களில் சுற்றுலாத்துறை வீழ்ந்து வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்பப்படுவது வெகுவாக குறைந்து உள்நாட்டு உற்பத்திகள் ஏற்பட்ட வீழ்ச்சி ஏற்றுமதி செல்லாமணி வருமானத்தை பாதித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டி நசீர் அகமது சிஐடி திணைக்களத்தின் முன் பதற்றம் யோசனை கைது செய்யுமாறு கோரி போராட்டம் தொடர்கின்றது முன்னாள் அமைச்சர் யோன்சன் பெர்னாண்டோவை உடனடியாக கைது செய்யுமாறு கோரி புற்று திணைக்களத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் குழுவினால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதுடன் மே மாசம் ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டகர்கள் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் யோன்சன் பெர்னாண்டோ குற்றப்பிரணவி பிரிவுக்கு வருகி தந்தார் இந்த நிலையில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் யோன்சான் பெர்னாண்டோ அங்கிருந்து வெளியேறிய நிலையில் போராட்டக்காரர்கள் சிஇடி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள போலீஸ் தரப்புகள் அகற்றியதைத் தொடர்ந்து இவ்வாறு பதற்றினமே ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது மகிந்தவை மாலத்தீவுக்கு அழைத்துச் செல்ல திட்டமா முற்றாக மறுக்கின்றார் ராமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவை மாலத்தீவுக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் நோக்குடன் அந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீர் இலங்கை விஜயம் மேற்கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றதாம் இலங்கையில் சிக்குண்ட நிலையில் காணப்படும் மஹிந்த ராஜபக்சவையும் அவரது குடும்பத்தினரையும் மிகவும் பாதுகாப்பாக மாலத்தீவுக்கு அழைத்துச் செல்வதற்கான முயற்சியில் முகமது நசீர் ஈடுபட்டுள்ளதாக ஊடக அறிக்கை சொல்கொண்டதாம் நசீர் தற்போது இலங்கையின் பல அரசியல் தலைவர்களை சந்தித்து வருவதுடன் சர்வதேச நிவாரணங்கள் ஒருங்கிணைக்கும் விடயத்தில் அனுபவமில்லாத போதிலும் அதற்கு அவர் இலங்கை சென்றுள்ளார் கடந்த சில நாட்களாக இலங்கையின் முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருப்பதுடன் மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பாக மாலத்தீவு செல்வதற்கான ஏற்பாடு செய்வதற்காகவும் பரப்புற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதே நேரத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்த பின்னர் மஹிந்த நசீர்தின் உதவியை நாடினார் தொலைபேசி அழைப்பில் இலங்கையின் பதற்றினமே தனியும் வரை மாலத்தீவில் தானும் குடும்பத்தினரும் தங்கியிருப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டார் மாலத்தீவில் முதலில் மாலிதீவின் சுற்றுலாத்துறை பெரும் கோடீஸ்வரர் முகமது மூசா என்பவரின் இடத்தில் மஹிந்த ராஜபக்சவை தங்க வைக்க திட்டமிடப்பட்டிருந்தது இவருக்கு நல்ல நெருக்கம் இருக்கிறது எனினும் என்பதனால் நசீர் அதனை நிராகரித்திருக்கின்றார் மூசா நம்ப முடியாதவர் என்றும் தெரிவித்துள்ள அவர் இந்தியாவின் ஜோனு என்பவருக்கு சொந்தமான பியூசி என்ற இடத்தில் மஹிந்த ராஜபக்ச சொந்த வீட்டை வாங்க முடியும் என்ற யோசனை நசீர் முன்வைத்துள்ளார் பன்னிரண்டு பில்லியன் டொலரும் மகிந்த ராஜபக்சவுக்கு தனது தனிப்பட்ட மாளிகையை அவர் சம்மதித்திருப்பதுடன் இன்னொரு மாளிகையை மூன்று மில்லியன் டொலருக்கு விற்க தீர்மானித்துள்ளார் அதனை மகிந்த ராஜபக்சவின் குடும்ப பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோதர்கள் பயன்படுத்த இருப்பதாகவும் மகிந்த ராஜபக்ச குடும்பம் ஆறு அறைகள் கொண்ட மாளிகை கொள்முனவு செய்ய தீர்மானித்திருப்பதுடன் இருபத்தி நான்காயிரம் அடி இங்கே பதினெட்டு பேர் தங்கலாம் இது தவிர சகல ஆடம்பர வசதிகளும் இருக்கின்றன சர்வதேச உதவி ஒத்துழைப்பெண் பெண்ணார் உள்ள உள்நோக்கங்கள் சபாநாயகர் நசீர் கடந்த வாரம் இலங்கை பயணம் ஆனார் இலங்கை பலி நாடுகளிலிருந்து சர்வதேச உதவியை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு உதவுவதற்கும் அவர் முன்வந்துள்ளார் இலங்கையின் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளதாகவும் விக்ரமசிங் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் நசீரதன் பின்னர் நாமல் ராஜபக்ச உட்பட பல முக்கிய தலைவர்கள் சந்தைத்திருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜி சபை கூட அவர் சந்தை சர்வதேச உதவியை ஒருங்கிணைப்பது இவரது ஆரம்ப கட்ட உறுதிமொழியாக காணப்பட்டாலும் மகிந்தவை மாலிதீவுக்கு பத்திரமாக கொண்டு செல்வது குறித்து அவரது பரப்புரை காரணமாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது ராஜபக்சவும் அவரது குடும்பத்தினரும் பாதுகாப்பாக இலங்கிருந்து வெளியேற அனுமதிக்க வேண்டுமென்று நசீர் தொடர்ந்தும் பரப்புரை செய்து பெறுகின்றார் சஜித் பிரேமதாசாவுடன் சந்தித்த போது அவர் அமைதியையும் அரசியல் நிலைமைகளையும் ஏற்படுத்துவது குறித்து கருத்து தெரிவித்ததாகவும் இந்த சந்திப்புகளில் அவர் பழிவாங்குவதை தவிர்க்க வேண்டுமென்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கை நீதிமன்றம் ராஜபக்சவின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்துள்ளதும் அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடை காணப்படுகின்றது ராஜபக்ச பாதுகாப்பாக வெளியேறுவதற்காக பல்வேறு தரப்பட்டவர்களை ஒருங்கிணைப்பை இலங்கையர் நசீட்டின் பணி என்று மாலிவு அரசாங்க தகவல் தெரிவிக்கின்றது இதற்கு பதில் நசீர் அரசியல் நடவடிக்கைகளுக்கு நிதி உதவுவதற்கு மகிந்த இணங்கி இருப்பதாகவும் வெளிநாட்டு ஊடகம் செய்தி பதவியை நிராகரித்த எண்ணை ராஜபக்ஷ குடும்பத்தின் பராமரிப்பாளராக வேண்டாம் தாம் எழுபத்தி ஒரு முறை பிரதமர் பதவியை நிராகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சைய பிரேமதாசா அறிவித்துள்ளார் எழுபத்தி ஒரு தடவைகள் பிரதமர் பதவியை நிராகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சி தலைவர் இன்று பிரதமர் பதவியை நிராகரித்தது இந்த நாட்டில் நடைபெறும் மக்கள் போராட்டத்துக்கு துரோகம் இழைக்காமல் அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதை உறுசெய்வதற்காக என்று குறிப்பிட்டுள்ளார் சஜி பிரேமதாசா தம்மை ராஜபக்ச குடும்பத்துக்கு பொறுப்பான பிரதான பாதுகாப்பு அதிகாரியோ அல்லது அவர்களின் பராமரிப்பாளராகவோ நியமிக்குமாறுக்கு கேட்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறு இருப்பினும் கொள்கைகளுக்கு அமைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறமையை இல்லாத ஒழிக்கவும் பத்தொன்பதாவது திருத்தத்தை அமுல்படுத்தவும் இருபதாவது திருத்தத்தை நிராகரிக்கவும் தாம் தயார் என்றும் இந்த நாட்டு மக்கள் மனித உரிமைகள் பொருளாதார உரிமைகளை வழங்கி அந்த கடமைகளை நிறைவேற்ற தயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் மற்றும் தார்மீக கோடுபாடுகள் மதிக்கும் புதிய அரசியல் பயணத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அவ்வாறு இருப்பினும் மக்களுக்கு ஒருபோதும் துரோகம் விளக்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சயி பிரேமதாசா பதில் நிதியமைச்சராக செயற்படும் கோத்தபாயா விரைவில் நிதி அமைச்சராகின்றார் டனில் பிரதமர் டனில் விக்ரமசிங்க விரைவில் நிதியமைச்சராக பதவியேற்க இருப்பதாக ஊடக செய்தி வெளியிட்டிருக்கின்றது அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படும் வரை பதில் நிதியமைச்சராக ஜனாதிபதி ராஜபக்ச செயற்படுவார் என்றும் மின்சக்தி எரிசக்தி அமைச்சரும் இணைப்பேச்சாளரும் காஞ்சன விஜய் சேகர அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் நிதியமைச்சர் அலிசப்ரி மீண்டும் நிதியமைச்சராக நியமிக்கப்படுவதற்கான அழைப்பு நிராகரித்துள்ளதாக சொல்லப்படுகின்றது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியான ஹர்டி சில்வா நிதியமைச்சை பொறுப்பேற்க விடுக்கப்பட்ட அழைப்பை நிராகரித்துள்ளார் இருபத்தி மூன்று அமைச்சரவை அமைச்சர்கள் இதுவரை நியமிக்கப்பட்ட நிலையில் அவற்றுக்கான செயலாளர்கள் இன்றைய தினம் நியமன கடிதங்கள் பெற்றுள்ளனர் ஆனால் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு இதுவரை நிதியமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை என்றும் சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டிருப்பது மட்டுமல்ல சர்வதேச ஊடகம் பிசனம் வெளியிட்டிருக்கின்றது இந்த நிலையில் பிரதமர் டெனி விக்ரமசிங் அந்த அமைச்சை பொறுப்பேற்க இருப்பதாகவும் நிதியமைச்சர் நியமனம் இன்று இடம்பெறலாம் என்றும் அரசாங்க ஊடக செய்தி தெரிவிக்கின்றது வெள்ளரி நீரில் மூழ்கிய புத்தளம் இராணுவத்தினர் உயர் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பரிசை எழுதிய மாணவர்கள் புத்தளம் பிரதேசத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக ஆங்காங்கே வெள்ளம் பாய்ந்தோட நிலையில் காப்போத சாதாரண பரிட்சை எழுத சென்ற மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டதாக தெரிய பெறுகின்றது இதையடுத்து பரிட்சை ஒரு மனுத்தியாலயம் தாமதித்து ஆரம்பமானதுடன் இராணுவத்தினர் மாணவர்கள் ஆசிரியர்கள் பரிட்சை மண்டபங்களுக்கு செல்ல உதவியுமை குறிப்பிடத்தக்கது இராணுவத்தினர் இந்த மனித செயற்பாடு பல்வேறு தரப்பினரும் சமூக ஊடகங்களில் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தொள்ளாயிரம் லிட்டர் மண்ணெண்ணெய் மீட்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிலிருந்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தொள்ளாயிரம் லிட்டர் மண்ணெண்ணெய் மீட்கப்பட்டிருப்பதுடன் முல்லத்தீவு மாவட்டத்தில் பல்வேறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் அனைத்து எரிபொருட்களும் தீர்ந்த நிலையில் ஒரு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மட்டும் அத்தியாவசிய தேவைக்கான எரிபொருள் மட்டும் விநியோகிக்கப்பட்டு வந்தன அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பல்வேறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லாத நிலையில் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வந்தனர் குறிப்பாக பதினைந்து நாட்களுக்கு மேலாக முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு மண்ணெண்ணி வருகதிராத நிலை காணப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டனர் இதனைத் தொடர்ந்து குறித்த தொள்ளாயிரம் லிட்டர் மண்ணெண்ணே குறித்த பகுதிக்கு பெருகதிந்த மக்களுக்கு குடும்ப பங்கீட்டு அட்டைக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொருவருக்கும் விநியோகிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எரிந்த நிலையில் இருபது வயது இளைஞனின் உடல் காட்டிலிருந்து மீட்கு அருகில் தொலைபேசியும் கண்டெடுப்பு மர்மமான முறையில் உயிரிழந்த இருபது வயது மதிக்கத்தக்க ஆனொருவரின் சடலம் வனப்பகுதியொன்றிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் நீராவிய தீக்குமர வனப்பகுதியில் இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதுடன் இளைஞனின் உடலில் வெட்டுக்காயங்கள் தீக்காயங்கள் காணப்படுகின்றது உயிரிழந்தவர் தேவநம்பிய தீசபுர பகுதியினைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் காலை வீட்டில் வாலிபர் இல்லாத காரணத்தினால் உறவுகள் உள்ள தேவாலயத்துக்கு சென்று தேடியிருக்கின்றனர் அவர் அங்கு இல்லாத நிலையில் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது குறித்த இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது எரிந்த சடலத்துக்கு அருகிலிருந்து அவரது கை தடுப்பூசி மற்றும் லைட்டர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உபகரணங்கள் எதுவும் எரியவில்லை என்பதுடன் அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பொருளாதார நெருக்கடியினால் நலிவடைந்திருக்கும் இலங்கைக்கு உதவி செய்ய அமெரிக்காவின் முன்னாள் அக்கி நாடுகளுக்கான தூதுவர் சமந்தா முன்வந்துள்ளார் பிரதமர் தனில் விக்ரமசிங்கவுடன் தொலைபேசியில் உரையாடிய போது இந்த உறுதிமொழியை வழங்கியிருப்பதுடன் கலந்துரையுடன் போது சமகால நெருக்கடியில் வந்து இலங்கை மீழ்வதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார் இலங்கை இராணுவத்தினர் நாட்டுக்கு அவசியமான அந்நியச் சிலாவணியை கொண்டு வருவர் இராணுவ தளபதி மாலியில் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் பணிக்காக நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உள்ளடக்கிய இலங்கை இராணுவ குழுவினர் நூறு பேரை உள்ளடக்கிய முதல்கட்ட குழுவினர் என்று மாலி நாட்டுக்கு புறப்பட்டு சென்றனர் மேற்படை குழுவினரை வழியனுப்பி வைக்க முகமாக பாதுகாப்பு பதவிநிலை பிரதானியும் இராணுவ தளபதியுமான சபேந்திர சில்வா பண்டாரநாயக்கா சர்வதேச விமானியத்துக்கு சென்று அந்த குழுவினருடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அவர்கள் தனது வாழ்த்துக்களை அறிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இராணுவ தளபதி சபீந்திர சில்வா நாடு பொருளாதார சபர்களை எதிர்கொண்ட இந்த வேளையில் நாட்டு மக்களுக்கு அவசியமான பாதுகாப்பை வழங்கும் இலங்கை இராணுவம் நாட்டுக்கு அவசியமான அந்நீச்சி லாவணியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆறு வீடுகளில் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த தம்பதிகள் கைது யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவில் அண்மைக்காலமாக இடம்பெற்று வந்த திருட்டு மற்றும் கொள்கை சம்பவங்களுடன் தொடர்புடைய தம்பதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் முப்பது தங்கப்பவன் நகைகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது பூம்புகாரைச் சேர்ந்த கணவனும் மனைவியும் கைது செய்யப்பட்டதாகவும் கணவன் திருட்டு கொள்ளையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கொள்ளையிடப்பட்ட நகைகள் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெட்ரோல் நிரப்ப சென்ற இடத்தில் காதல் கணவனை கைவிட்டு சென்ற மனைவி கணவனின் மோட்டார் சைக்கிள்களுக்கு ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் நிரப்புவதற்காக எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அவருடைய மனைவி சென்று வந்துள்ளார் அவ்வாறு சென்று வந்த மனைவி எரிபொருள் நிரப்பு ஊழியருடன் சில நாட்களில் ஊட்டமிடுத்து விட்டார் இந்த சம்பவம் தென் மாகாணத்தில் இடம்பெற்றுள்ளது புது யோடியான அந்த இருவரும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பே திருமணம் செய்து கொண்டதாகவும் கணவன் வேலைக்கு சென்றவுடன் வீட்டு வேலைகளை மனைவி கவனித்து வந்ததாகவும் இருவரும் முன்னர் ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்து வந்ததாகவும் அங்கு ஏற்பட்ட பழக்கம் காதலாக மலர்ந்து இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது திரிபோசா தொழிற்சாலை மூடப்பட்டது தானிய தட்டுப்பாடு காரணமாக அரசுக்கு சொந்தமான திரிபோசா தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளதும் திரிபோசா என்பது இலங்கையில் கற்பனை தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் ஊட்டச்சத்து நிரம்பிய உணவாகும் சோயா மற்றும் சோளம் விநியோகம் முற்றிலும் தடைப்பட்டிருப்பதுடன் இந்த ஆண்டு ஒக்டோபர் மாதத்துக்குள் சோளம் அறுவடை செய்யப்பட்ட புதிய இருப்புக்களை உற்பத்தி செய்ய அதிகாரிகள் எதிர்பார்த்துள்ளனர் நாடு முழுவதும் உள்ள கற்பிணி தாய்மார்கள் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு பாதித்துள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது ஊட்டச்சத்து குறைபாடும் மிக சிக்கலான பிரச்சினை எதிர்காலத்தில் மாறும் அபாயத்தை இலங்கை எதிர்கொள்வதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருந்தாரர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் செயலாளர் வைத்தியர் பண்டாரா அறிவித்துள்ளார் எரிவாயு கோரி வீதியை மறைத்து யாழ் நகரில் மக்கள் போராட்டம் காங்கிரஸ் காங்கிரசந்துரை வீதியை மறைத்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதனால் யாழ்நகரில் சிறிது நேரம் பிரதான வீதி போக்குவரத்து தடைப்பட்டது எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கப்படும் என்று நம்பி யாழ் பலநோக்கு கூட்டுறவுச் சங்கத்தில் காலை தொடக்கம் மக்கள் காத்திருந்து பொதுமக்கள் நீண்ட நேரமாகியும் எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கப்படாத காரணத்தினால் பிரக்தியடைந்து வீதியை மறைத்துவிட்டனர் மக்கள் சிறிது நேரம் காங்கிரசின் துறை பீதியூடாக போக்குவரத்து தடைப்பட்டிருப்பதுடன் குழப்பாளமை உருவானது இதனையடுத்து அங்கு வந்த பிசியிட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் மறித்து போராடிய பொதுமக்களை சமரசப்படுத்தி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இறக்கின்றனர் யாழ்ப்பாணம் கொட்டடை பகுதியில் அமைந்துள்ள எரிவாயு சிலிண்டர் களஞ்சியின் முன்பாக பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்த நிலையில் அங்கு வந்திருந்த போலீசார் இங்கு விநியோகம் இடம்பெறாது என்றும் பலநோக்கு கூட்டுறவைச் சங்கங்களுக்கு செல்லுமாறும் தெரிவித்திருந்தனர் தமிழீழ விடுதலை புலிகள் வடக்கில் கிடைத்த இராணுவ வெற்றிகளால் தாயக தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழீழத்தை அடையப் போகின்றான் என்று நினைத்து அவரின் தவறுகளை சுட்டிக்காட்டவும் நெறிப்படுத்தவும் தவறிவிட்டனர் மீறி சுட்டிக்காட்ட முனைந்தவர்கள் துப்பாக்கி முனையில் மௌனிக்கப்பட்டனர் அதேபோல் ராஜபக்ச குடும்பம் தமிழீழ விடுதலை புலிகளை அழித்து நாட்டை பாதுகாத்து என்று பெருமிதம் கொண்ட சிங்கள சமூகம் அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டவும் நெறிப்படுத்தவும் தவறிவிட்டனர் முதலில் சுட்டிக்காட்ட முனைந்தவர்கள் துப்பாக்கி முனையில் அல்லது அதிகார கரங்களில் மௌனிக்கப்பட்டனர் அதன் விளைவுகளைத்தான் என்று அனுபவிக்கின்றோம் அதாவது தனி நபர்களில் வைத்திருக்கும் அளவு நம்பிக்கை எந்தளவு மோசமான நம்பிக்கை நம்மை கொண்டு செல்லும் என்பதற்கான பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றன தமிழீழ விடுதலை புலிகளின் பெண்கள் அணிக்கு தலைவியாக இருந்த தமிழினியின் ஒரு கூர்வாழ் நிழலில் அந்த புத்தகத்தில் அவர் இரண்டு விடயங்களை கூறி இருக்கின்றார் ஒன்றோ தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கூறியது கொண்டார் அதாவது தலைவரின் கைகளில் தான் எல்லாம் இருக்கின்றது என்று எல்லோரும் சொல்கொண்டார்கள் என்று கூறிய தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தனது கைகளை விரித்து ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை என்று கூறியதாக தமிழினி கூறுகின்றார் மற்றியது தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் பொட்டுவம்மான் தமிழனி போன்றோரோடு இறுதியாக நடத்திய கூட்டத்தில் கூறிய கருத்து ஒரு அதிசயம் நிகழ்ந்தால் தவிர நம்மால் இந்த யுத்தத்தில் வெல்ல முடியாது இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் இந்திய அணு தொழில்நுட்ப தந்தையுமான அப்துல் கலாம் ஒருமுறை கூறினார் வெற்றியடைந்த போராட்டங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதனால் உங்களுக்கு சம்பவங்கள் மாத்திரமே தெரிய தோல்வியடைந்த போராட்டங்களை படியுங்கள் அவற்றில் உங்களுக்கான பாடங்கள் கிடைக்கும் அப்துல் கலாமின் இந்த வரிகள் இருந்துதான் இந்த பதிவின் கரு உண்டாகின்றது அதாவது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பள்ளை பிரபாகர் என்ற தனி மனிதனில் வைக்கப்பட்ட நம்பிக்கையும் மகிந்த என்ற தனி மனிதனில் வைக்கப்பட்ட நம்பிக்கையும் கண்முன்னே சிதந்து அழிந்து கிடக்கின்ற போதும் அதல பாதாளத்தில் கிடக்கும் இலங்கையின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப டன்னில் என்ற தனி நபரை நம்புவது எவ்வளவு முட்டாள்தனமானது நன்றி